வலைவீச்சு என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறது, மறக்க முடியாத பல்வேறுபட்ட விடயங்களை கூட வலைவீச்சு கொண்டு வருகிறது. எத்தனை வயசானவங்க நாங்கள் இப்படியே தான் இருப்போம். நேற்று பார்த்துட்டு நான் நண்பர்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், ரெண்டு வயசானாக்கள் வந்து பேசிக்கொண்டே போனாங்க. அவை வந்து அந்த புகைக்கிற அந்த அழகு தனியாக இருக்குது, சுருட்டு அடிப்பிறந்த தெரியுமா, அந்த சொல்லுங்க பாசனத்தில் சுருட்டு அடிச்சுட்டு போயிடும். இதாக போய் ரெண்டு பேரும் காய்ச்சிக்கொண்டு ஒரு துவிச்சக்கர வண்டியில் ரெண்டு பேரும் போயிடும், நல்லா அடித்து பழைய கதையெல்லாம் காய்ச்சிக்கொண்டு அற அப்படின்னு போயிடும். நான் சொன்னேன் 25 வருஷத்துக்கு பிறகு இப்படி தான் எல்லாருமே இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அது மாதிரி தான் ஒரு புகைப்படம் பார்க்கக்கூடிய, நாங்கள் சின்ன பிள்ளை எப்படி இருந்தவோ நானும் என்ன நண்பர் வந்து இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி, எப்போ பார்த்தாலும் நமக்கு இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற முக்கியம்ன்ற மாதிரி, நாங்கள் நாங்கள் தான் அப்பா என்ன தான் இருந்தாலும் நாங்கள் மாற மாட்டோம்ன்றதை எடுப்பது கடக்கூடிய பதிவாக இருக்குது. எத்தனை வயசு சின்ன வயசில் நாங்கள் அந்த ஊஞ்சல் ஆடி பல வருஷங்களுக்கு பிறகு எங்களை எங்கேயாச்சும் ஒரு இந்த மழலைகள் பாடசாலைகளில் ஊஞ்சல் கிடந்து எங்களுக்கு ஏறி இருக்க முடியும்னு சொன்னால் ஏறி இருந்தால் பெரிய சந்தோஷம். நாங்கள் ஏதோ திருப்பி அந்த மழலை காலத்துக்கு போயிட்டோம்ன்ற ஒரு மனதுக்குள்ள எங்களை மாற்றிவிடும். பண்ணை போடுங்க ஊஞ்சலை கண்டுட்டு போயிருக்கேன். அந்த காவலாளி வந்து சொன்னால் தம்பி இது சின்ன பிள்ளைகளுக்கு செஞ்சது நீங்கள் இருக்க முடியாது, ஒரே அசிங்கமாக போச்சு. சரி அடுத்த வர வரைகளை மழலையோட வரேன் மழை இது ரொம்ப ஓகே. சரி 2020 தாண்டி வாழ்ந்துட்டேன் வையன், லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா அப்பாடா பிரச்சனை அவ்வளவுக்கு அவ்வளோட பிரச்சனைன்னு பார்த்தா இதுதான். இப்போ வந்து நம்மள போலீஸ் மாத்தியா தெரியுமா, போலீஸ் மாத்தியா நிற்கிறேன். அப்போ நாமளும் இந்த மூஞ்சிக்கு போட்டு அதை போடணும்னு சொல்லி ஞாபகமே இல்லை, இப்போ நமக்கு மறந்து பல வருஷம் ஆயிடுச்சு. அப்போ பார்க்க போலீஸ் மாத்தியா பார்த்துட்டு டேய் ஏண்டா நீ அப்போ அந்த மாஸ்க் போட்டலாம் வந்து நீ ஓ மாத்தியா ஓ நான் போட்டு தான் வந்தேன் மாத்தியா. அப்போ திரும்பி போலீஸ் சொல்லுவார், அது இப்போ என்ன நாங்கள் சொல்லப்படுறத அவர் சொல்லுவார், ஓ அது வார வழியில் காற்றுல அடிபட்டு பிறந்துச்சாரு ஓ மாத்தியா ஓ மாத்தியா சவன்னு விட்டு கொடுங்கப்பா, இதை செஞ்சு கிஞ்சி நான் பிழைச்சி போடுங்க, இன்னும் நீங்களே சொல்லி நீங்களே பிடிங்க, நாங்கள் சொல்லதான் அந்த ஆள் இவன் இப்படி தான் சொல்லுவான், ஏதா போய் போ 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 நமக்கு கரைச்சல் கொடுத்துட்டு. சரி அதே மாதிரி இந்த கொரோனாவை கொண்டாடியவர்களும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லி ரெண்டு தரப்பு இருக்கு இல்லை, அது இந்த கேட்பாங்க தெரியுமா, இதுக்கு யாரு அதுக்கு இது பாட்டுக்கு எதுக்கு அதுக்கு எல்லாம் கேட்பாங்க. தருமி தருமி கேட்பாரு, கொரோனாவை கொண்டாடியவர்கள் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொரோனாவால் அழிந்தவர்கள் பொருள் மாப்பிள்ளையும் மேக்கப் பண்ண அடைங்க எவ்வளோ மோசமாக சம்பவம் சரிங்க பா பா இப்படிலாம் எதிர்நாளும் சில விஷயத்தை சட்டன்னு மூஞ்சில் அடிச்சு மாதிரி கேட்கக்கூடாது. சரியோ அடுத்த விஷயத்து போவோமே, அடுத்த விஷயத்தை போ. நேப்பிள்ள இருக்க தெரியுமா நாய்ப்பிள்ள, அவருக்கு செல்லம் கொடுத்தா காணும், காலையில் வரைக்கும் துள்ளி பாஞ்சு நிற்கிற மாதிரி பின்னேரம் போகும் பிறகு அந்த கேட்டுக்கிறாள் தலையை விட்டு பார்த்துக்கொண்டு இருப்பார், வருவியா வருவியா வரமாட்டியான்னு பார்த்துக்கொண்டு இருந்தவர் போனால் காணும், பாஞ்சட்டிச்சு போகிற தச்சு தவறி வெள்ள உடுப்பு போட்டு போனால் காசு சரி அங்கே ஓடி திரிஞ்சு காலையெல்லாம் சேலை பிரட்டி வச்சுக்கிறது, வந்த அப்படியே பாஞ்சு நெஞ்சில் காலை வைக்கிறது, பிறகு என்ன மந்திர மாதிரி தான் இப்போ பார்த்து கொடுக்கிற ஆள் ஊ ஊ ஊ ஊ என்னடாப்பா கொஞ்சம் பொருறாப்பான்னு பார்த்தா அடைய வழியே விடுறா சொங்கி வாசல் ஊண்டா நான் எப்படி உள்ளே வர முடியும் நீ எப்படி வெளியே வர முடியும், அதாவது மாஸ்க் போட்டு போனால் அவருக்கு அடையாளம் தெரியாது, ஐயோ இது யாரோ வேற யாரோ வந்துக்கிறான்னு சொல்லி பண்ணுற கூத்து இருக்கவே வாஞ்சி வாஞ்சி எங்களை கடிக்க வந்துடும் பிரச்சனை இருக்கு. சரி இந்த நண்பர் சகோதரர்கள் இருக்கிறாரு சகோதரர்கள், ஆமாம் இந்த சகோதரர்களோ பார்த்துருக்கோம். சரி இப்படியெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கும் நாங்கள் படத்தை பார்த்து கதை சொல்றாக்கள் தானே. அடுத்தது பார்த்தோம்னா அதுவும் கதை பிள்ளையார் இருக்கிறது, விநாயகர் சதுர்த்தி நேரத்தில் வந்து கேட்குறாங்க விநாயகரே இப்போ இவரை போட்டுடலாமா இவன் ஓவரா சீனை போடுறான்னு சொல்லிட்டு 2020 வச்சு கேட்க அடையோ நம்மளும் போட்டுருவான்டா, அடையே பத்திரமா இருந்துருக்குடா அடைய நம்மள போட்டுருவான் அப்படின்ற மாதிரி ஆள் சொல்லுது. இன்னொரு பதிவு இப்போ பரீட்சைக்கெல்லாம் போவோம் ஜெனவன் போனலாம் போனீங்கண்ணே போயிட்டு வர கேட்டுப்பாங்க விட்டேன், டே படியான் என்ன மாதிரி படித்த படிக்கிற மாதிரி இருந்த ஏதோ பட்டம் பெற்றோம்னு சொன்னேன், இப்போ நமக்கு பள்ளிக்கூட காலத்துலேயே வராது அப்புறம் இதுக்கு பிறகு எங்கே படிக்கிறது அது வேறு பிரச்சனை, டே பரீட்சை எப்படிடா காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து கர்ணனிய கர்ஜனையை விட கொடூரமாக இருக்கு. அப்பா அப்பா சொல்லுவாரு இவன் கட்டாயம் இதுல ஃபெயில் தான் ஆகுவா, பில்டப் பரிட்சை முடிச்சுட்டு பசிக்குதாட்டி அப்படியே அனுப்பிட்டு விளங்கணும் தம்பிக்கு இந்த முறையும் சரி அடுத்த முறை வேற வேற திருப்பி எடுக்கிறதுக்கு இந்த முறை ஃபெயிலுக்கு ஆன அறை குறிதா இது போ பிழைச்சிப்போ. அதே மாதிரி இந்த 5ஆம் ஆண்டு காலம் இருக்குல்ல அதுல வந்து இப்ப இருக்கிற படியில தான் வேற லெவல யோசிக்கிறாங்க, சரிதானே சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் விலங்கு எது. இப்போ நான் நினச்சாலும் இந்த ஓ நான் அந்த மரத்தில் இருக்க வந்து என்ன பேர் பச்சோந்தி பச்சோந்தி அது இது ஆவடி இல்லை அப்படி இப்படிலாம் மாற்றுந்தானே
அப்படி பார்த்து மட்டும் பார்த்தா அடிச்சு விட இதான் மோதல் அடிக்கிற மாதிரி மைத்ரிபாலா நிறைய செய்திகளை கேட்டிருக்காங்க. வந்து இந்த அஞ்சாம் ஆண்டுலேயே அவன் உலகம் பத்து வயசுலயே நமக்கு வந்து காமெடி தானே முக்கியம். எங்க நடந்துச்சோ கொஞ்ச நாள் இவ்வளவு சந்தோஷமா போச்சு தெரியுமா? எடுத்ததுக்கெல்லாம் இப்போ டக்குன்னு ஃபேஸ்புக்கை தட்டி பார்த்தா அக்கா ஃபேஸ்புக் மேல சரி ஓடி போய் விபிஎனை கூட்டிட்டு வர தம்பி இஞ்சவா இதுல இது அப்படின்னு சொல்லி பாக்குறது ஆகுண்டாலும் இந்த லிப்பாடி விட்டு விடுறதுனாலும் ஃபேஸ்புக்கு இருந்தா எல்லாமே அப்படித்தான். ஆனால் அமைதியாக இருக்கிறாரு, ஒரு பவச்சுமே கொடுக்காம இப்படி இருந்து பார்க்குறான். படம் எல்லாம் பழசு பார்த்தேன். என்ன உதறியா டீச்சர் அடே நீ படிச்சல என்ன செய்ய போற அப்படின்ற மாதிரி ஆள் கேட்க சரியோ சரி ஜனகன் இப்போ வந்து நம்மகிட்ட வந்து இப்போ முந்தியெல்லாம் சாலி உடைக்க ஒரு மாதிரி பார்ப்பேன் தெரியுமே, அந்த 40-50 சிசியோட வந்து தெரியுமே அந்த முறுக்க வலிக்கிட்டா அது உருன்னு ஒரு மேல சந்தோட போயிடும். அப்போ இப்படி போய்க்க வந்து கியர் இருக்கிற பைக்கோ கியர் இல்லாத பைக்கோ அவனுக்கு அவன் அவன் பைக் தாண்டாப்பா பெருசு அப்படின்றத நம்ம இவர் வந்து யார் தெரியுமே வேலை இல்லா பட்டதாரி இந்த இதுக்கு வந்து கதை இருக்கு தெரியுமா? இவர் விட்டு அந்த வேற மோட்டர் சைக்கிள் போக வழி கிடைக்க வேலை செய்ய மாட்டார் தெரியுமே. இந்த கம்ப்யூட்டர்ஸ் இருக்குதானே, கம்ப்யூட்டர் கீபோர்ட்ஸ் இருக்குதானே, அதுக்கு உயிர் வாய ஒன்று கொடுத்து பேசுறாங்கன்னு சொன்னேன். இப்படிதான் கதைக்கும். ஏன் வெட்டகையெல்லாம் லேச தானே தட்டுறீங்க, பவ்யமா தட்டுறீங்க, அந்த என்டர் மட்டும் டங்கு டங்கு டங்குன்னு அடிக்க அதுல சந்தோஷம் இருக்கு தெரியுமா? என்னதான் அடிக்கிறாலும் மெதுவாக அடிபடும் சட்டாரன் அடிச்சாலும் அந்த அந்த பத்தியை படும் ரெண்டு என்ன செய்ய போட்டு அடி அடி நடிக்கிறாரு அதிகமாக பாவிக்கிறது இதுதான் அது இந்த கணக்காய்வாளர்கள் இருக்கிற சில கணக்கு நம்புறேன். அதுக்கு மட்டும் அந்த தனி ஒரு பீட் ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை புள்ளிங்கோ இவ்வளோ அறிவாளியான புள்ளிங்கன்னு பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மானம் கப்பலில் ஏறுபட்டு சொல்லி முந்தையெல்லாம் சொல்லுவாங்க பெரிய பழமொழி அது வந்து இந்த பேசுவாங்க கப்பல் மானத்தை ஏற்றி விட்டா கப்பலில் அப்படி இப்படிலாம் ஏற்றி விடல காதலிச்சு வீட்டை தெரிஞ்சுட்டா சச்சி ஐயோ மானத்தை கப்பல் ஏற்றி போட்டியே தொலைஞ்சு போ அப்படின்னு பேசுவாங்க. இப்போ பார்த்தா நம்மட ஒரு கண்டெய்னர்ன்ற பெட்டிக்கு வந்த பேர் மானம். அந்த மானத்தை கொண்டே கப்பல் ஏத்திட்டாங்க. ஃபைனலி மானம் கப்பல்ல ஏறிடுச்சு. நடந்துச்சு எப்படி? அடுத்தது இந்த பிராந்திய வழக்குன்னு ஒன்று இருக்குது, அது எப்பவுமே வந்து ஒரு சிறப்புக்குரிய விஷயம் தான். ஒரே விஷயத்த வந்து ஒவ்வொரு மாநில இருப்பவர்கள் சுவாரஸ்யமாக கேட்கின்ற பொழுது சொல்கின்ற பொழுது நல்லா இருக்கு. இப்ப சமகாலங்கள்ல வந்து அது அதிகமாக நாங்கள் அவதையக்கூடிய இருக்கோம். சரி எங்கடா நிக்கிற வெள்ளவதக்காரங்கப்பா, எங்கடா நிக்கிற அப்ப கொச்சி கடைக்கார அவன் எப்படி கேப்பா மட்டக்களப்பு எங்க வாப்பா நிக்க எங்க நிக்க அந்த தனிய இதுல பாத்துல சில என்னோய் சொல்ற என்னோய் சொல்ற சும்மா போறீங்களா அங்கிட்டு? சரி இந்த விஷயம் எல்லாம் பார்த்துட்டு வந்து சிரிக்கத்தான் அடைவடைஞ்சினேன். பிராந்திய சொற்கள் அந்த சுவை சார்ந்திருக்கின்ற போது தான் எங்களுக்கு அது ஒரு சுவாரஸ்யம். நிச்சயமாக அதை நாங்கள் மாற்றவே முடியாது. எப்பயுமே அந்தந்த பிராந்தியங்களுக்கு கூடிய சொற்களோடு நாங்கள் பேசுகின்ற போது தான் அந்த அது ஒரு அந்த மண் சார்ந்திருக்கின்ற ஒரு விஷயம் இருக்கு.